ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே த்ரீக்கான டாப்பிக்கு. ஸோ பார்த்திங்கன்னா, திரிகடுகம், அடுத்து ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், மூணானத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் தெளிவாக ஆட் பண்ணிடுறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். திரிகடுகம் பார்த்திங்கன்னா ஓல்டு 7th புக்கு, வால்யூம் 2. அடுத்து பார்த்திங்கன்னா ஏலாதி வந்துட்டு 10th, ஓல்டு 10th புக்கு, யூனிட் 1. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் வந்து 9th புக், ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், வேணுங்கிறவங்க புக்கில் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நோட்ஸ் மேக்கிங் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை நோட்டோ எடுத்துகிட்டு லேண்ட்ஸ்கேப்பாக திருப்பிடுங்க. லேண்ட்ஸ்கேப்னால் இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, காலமாக 3 இல்லை 4 காலம் இது பண்ணிக்கோங்க. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா 4 அடியார், 4 மணிக்கடிகை அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதியிருப்போம்ல. அடுத்து வந்து இங்கே வந்து திருகடுகம், அடுத்து அடுத்த பேஜில் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜில் 4 நூல் இல்லைனா ஒரு 5 நூலோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இது பண்ணதோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கீ பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அனாலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணோன்னா இங்கே வந்து எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக படிக்கிறதுக்கு புக்கிலே படிச்சுக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். அது பண்ணாமல் எப்பவும் மாதிரி பேஜ் எடுத்துகிட்டு ஒரு இதை பற்றியே ஒரு பேஜுக்கு எழுதுறது அப்படின்னு எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். அதுக்கு வந்து புக்கிலே படிச்சிடலாம். ஸோ நோட்ஸ் எடுத்தால் இந்த மாதிரி கிறிஸ்பாக ஒரு பேஜில் 4 இல்லை 5 கிட்டத்தட்ட இல்லை மினிமம் 3லேருந்து 5 வரைக்கும் உள்ள நூல்கள் ஃபுல்லாக உள்ள விஷயம் ஃபுல்லாக அங்கே இருக்கணும். எல்லா கீ பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும், வேர்டு மட்டும்தான் இருக்கணும், உட்காந்து ரொம்பலாம் டீட்டெயிலாக எழுதிட்டுருக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, திரிகடுகம் பார்க்கலாம். திரிகடுகம் பற்றி ஃபஸ்ட்டு, திரிகடுகம் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். 100 வெண்பாக்களானது சுக்கு மிளகத்து புளியல் ஆனால் மருந்துக்கு வந்து திரிகடுகம் என்று பெயர். ஸோ இது வந்து உடல் நோயை நீக்கும். அதே மாதிரி இதில் உள்ள பாடல்கள் வந்து 3 கருத்துக்கள், சுக்கு மிளகத்து புளி வந்து சேர்ந்த மருந்து தான் திரிகடுகம். அது வந்து 3 மருந்து இருக்கிற மாதிரி இதுலேயும் 3 கருத்து இருக்கும். அது வந்து மனமயக்கத்தை போக்கி தெளிவு வர பெறும். ஆசிரியர் பார்த்திங்கன்னா நல்லாதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் வந்து குறிப்பிடுகிறது. அதனால் வந்து இவர் வந்து போர் வீரராக இருக்கலாம்னு கூட கருதப்படுகிறது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து 3 கருத்து. ஸோ பாடல் இருக்குது, ஜஸ்ட்டு பாடலை வந்து என்னங்கிற மட்டும் படிச்சு பார்த்துக்கோங்க, ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு என்னங்கிற மட்டும் இது பண்ணிக்கோங்க. தூயவர் செயல்கள் அரவுணர் உடைத்தோருன்னு உள்ளவை, புதரில் விதைத்த விதை. அடுத்து ஏலாதி. ஏலாதி பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 81 வெண்பாக்களாக கொண்டது. அடுத்து பார்த்திங்கன்னா 4 அடியில் 6 அருங்கருத்துக்கள், 6 கருத்து இருக்குது. மருந்து பொருள் பார்த்திங்கன்னா ஏலம் என்னும் மருந்து பொருள்களை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்புளி, மொத்தம் 6 பொருள் ஆன மருந்து பொருள்களுக்கு ஏலாதின் பேர். அதே மாதிரி இதில் வந்து 6 கருத்துக்கள் இருக்கும் 4 அடியில். இந்நூலில் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமை அகற்றும். ஸோ இது இது எத்தனாவது பாட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இவர் கனிமேதைன்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து சவண சமயத்தை சார்ந்தவர். கொல்லாமை போன்ற உயரிய கருத்துக்களை வலியுறுத்தினார். இதை வந்து ஏலாதிலையும் வலியுறுத்தியிருக்காரு. இவரோட காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. தினைமாலை 150 எனும் நூலை இவர் இயற்றியுள்ளார். ஸோ பாடலை வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னங்கன்னு. சிறுபஞ்ச மூலம், காரியாசான். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம நூல் பார்த்துக்கலாம். சிறுபஞ்ச மூலம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, கடவுள் வாட்டுடன் 97 வெண்பாக்களை, அதோடு சேர்த்து 97 வெண்பாக்களாக உள்ளது. கண்டங்கத்திரி, சிறுவதுளை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி முதலிய 5 மூலிகை பொருள்களால் ஆனது. ஸோ 5 கருத்து இருக்கும். அதே மாதிரி காரியாசன் என்பது மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாணாக்கர்.
சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கணி மேதாவியரும் ஒரே சாலை மாணாக்கர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஸ்கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க, சமண கருத்துக்களை அதிகமாக இருக்கும். புது புக்கில் இருக்கிறத சிறுபஞ்சம் மூலம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு கேட்கலாம், பூவாது காய்க்கும் மரமுல்ல என தொடங்கும், இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம், இல்லை கடைசி லைன் கூட கேட்கலாம். ஸோ அந்த இருக்கிறதே நாலு லைன், ஸோ அதை நாளையும் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன நமை நகைப்புக்கு உரியனு சொல்லி வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுகிறது. ஆசானுங்கிறது வந்து தொழில் அடிப்படையிலான பெயர். மாக்காரி ஆசான் அப்படின்னு பாயிரசையில் இவரை சிறப்பிக்கிறது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வயது, ஒவ்வொரு வயது இளம் வயதுலேயே சாதனை இது பண்ணவங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி கொஷின் கேட்கலாம். சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடலும் ஐந்து கருத்து இருக்குது. அதே மாதிரி மூன்று கருத்து எது, ஆறு கருத்து எதுன்னு சொல்லி தான் முன்னாடி பார்த்தோம். அது என்னங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாரி டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீழே லிங்க் பண்ணுறேன், இது இது பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஃபார்மெட்டில் நோட் மேக் பண்ணிக்கோங்க, மற்றதை வந்து நீங்கள் புக்லேயே படிச்சுக்கோங்க. நோட் மேக்கிங் பண்ணுறது வந்து ஜஸ்ட்டு ஃபைனல் ரிவிஷன் பர்பஸ்க்காக, அப்புறமா கனெக்ட் பண்ணுறதுக்காகவும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு ஏழாவது பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்படிங்கும்போது அதை நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சிலபஸ் வைஸ் கொண்டு போகிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் புக் வைஸ் தான் படிச்சுட்ருப்பீங்க, அதனால் இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் வைஸ் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா டிசம்பருக்கு அப்புறமா புக் வைஸ் வந்து அகைன் வந்து டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸும் இருக்கும். ஸோ அது லேட்டான் பார்த்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் அடுத்த ஆப்டிடியூட், அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.